எப்படி இருக்கு இப்போ ஸ்டவ்? நல்லா சூப்பரா இருக்குங்க. சரிங்கண்ணா, சரிங்க. அதாவது இந்த சிலிண்டர் வச்சு வந்து இந்த கட்டை வச்சோம்னா 2250 ரூபா அது ஒரு சிலிண்டர். சரிங்கண்ணா, அது ஒரு 1 வீக் தான் வரும். 1 வீக் கூட சாதாரண வச்சிருந்தா ஒரு 4 நாள் 3 நாள் தான் வரும். சரிங்கண்ணா, அதுக்காக இந்த இப்போ இந்த கட்டை போட்டதால இதில் 8 மணி நேரம் வேலை செய்யறது வந்து 2 மணி நேரத்தில் இது ஆகுது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட், வெரி குட். பார்த்தேன் ரெண்டாவது இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒன்று இதில் வந்து இந்த ஹோட்டலுக்காரங்க வீட்டுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகுறதுல இந்த கட்டையில் சமைச்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலிண்டரோட இது நல்லா சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும், எல்லாம் ஒரு நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, சரிங்க. இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குண்ணா, அதில் வந்து எவ்வளோ உள்ளே வந்து டெம்பரேச்சர் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 184 டிகிரி இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஆவரேஜாக இருக்குது. 185 இன்னும் ஜாஸ்தி ஆகும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், உள்ளே போட்டலாம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மேலேருந்து சின்ன சின்ன கட்டைகளை பொறுத்துக்கி போட்டுக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கீழே இருக்கிற மெயின் கட்டையில் தீயை பிடிக்கல. ஆமாம், உள்ள தீ பிடிச்சிருச்சுன்னா இன்னும் நல்லா இதாகும். இப்போ நம்ம சும்மா வெளியே தான் வச்சுருக்குறோம். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா அரியலூரில். இல்லை, இப்போ அரியலூரில் நம்ம தான் எடுத்துருக்கோம். சரி, சரி, சரிங்கண்ணா. அரியலூர் மாவட்டத்தில் நம்ம தான் எடுத்துருக்கோம். ராம்கோ பக்கம், ராம்கோ லாரி பக்கத்தில் தான் ஆடு தான். சரிங்கண்ணா, தான் இப்போ ஒரு 10 வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம். இதான் முத உங்கள்கிட்ட வாங்கி. சரிங்கண்ணா, இது பண்ணுறோம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நல்லா ஹோட்டலில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லாபம் தான் இது. சரிங்கண்ணா, இது கிடையாது. அதாவது கேஸை கம்பேர் பண்ணும்போதுண்ணா, இப்போ கேஸில் வந்து ஒரு நபர் வந்து 500 ரூபா செலவு பண்ணுறாருன்னா இதில் வந்து 200 ரூபா 150 ரூபா செலவு பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து கேஸ் தான் பிரச்சனை. ஆமாம், அந்த கேஸ்லேருந்து ஒரு இம்மிடியேட்டாக ரிலீஃப் ஆகிடலாம். இந்த ஸ்டவ் போட்டோம்னா இம்மிடியேட்டாக நம்ம பணம் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கட்டைகளை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு லோடு இறக்குனா, ஒரு லோடு எவ்வளோண்ணே? ஒரு லோடு வந்து 3500 ரூபா 4000 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டன்னு வந்து ஒரு டன்னு தான் வந்து 3000 ரூபா 3500 ரூபா வருது. ஆனால் லாபம் தான், இதில் நஷ்டம் கிடையாது. எவ்வளோ நம்மளுக்கு போடல? ஒரு நாளைக்கு 250 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு அதிகபட்சம் 200 ரூபா 10 நாளைக்கு. ஒரு டன்னு வாங்கினா 10 நாள் போகிறோம். 10 நாள். ஆமாம், இப்போ நீங்கள் கேஸு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஆகும். இது நீங்கள் எரிக்கிற எரிக்கு எல்லாத்துக்கும். ஆமாம், அப்போ வந்து உங்களுக்கு 25% லாபம் கிடைக்குது இல்லையா? சீரா வந்து எரியும். இங்கே பாருங்க, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருந்து வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? தெரியும், அவ்வளோதான் விஷயம். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருந்து வித்தியாசம் நிறைய இருக்கு. இங்கே தொட்டு பாருங்க, இங்கே பயங்கர ஹீட்டாக இருந்து. இங்கே தொட்டு பாருங்க, கூலிங் இருக்கா? கூலிங், அவ்வளோதான். டெம்பரேச்சர் எவ்வளோ வரும்? 450 வரைக்கும் வரும். 450 வரைக்கும் வரும். அரியலூரில் மக்கள்கிட்ட சொல்லி எல்லா ஹோட்டலுக்காரங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மெட்ராஸ்லேருந்து எல்லாம் அம்பத்தூர் வரீங்க? ஆமாண்ணா, அம்பத்தூரில் இருக்குண்ணா, கிரீன் டெக். இந்த இதில் என்னென்னா, சமையல் முடிந்தவுடன் வால்வை மூடி விடுவோம். அதுதான் இதில் முக்கியம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வால்வை வந்து மூடிடணும். இப்போ எப்படி எரியுது பாருங்க. சூப்பராக இருக்கு, கம்மியாக செலவாரு. அதுக்கு தான் உங்களுக்கு பூட்டி காட்டுறது. இதை லாக் பண்ணால் நம்ம ஸ்டவ் ஏறுற மாதிரி எரியும். பாய்மரக் கப்பல் மாதிரிண்ணே. நீங்கள் அதை இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்குது பாருங்கள். எடுத்தோடனே இது அப்படியே நம்ம கரெக்டாக போடுங்க பார்க்கலாம். அப்போ பார்த்துக்கிட்டே சரியாக போடுவோம். அவ்வளோ, இப்போ பாருங்க ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. அவ்வளோதான், நீங்கள் கட்டையை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் இந்த மாதிரி தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.